பணம் பத்தும் செய்யும் பாங்க. நீங்கள் ஒன்று ஓசியில் செய்வானா, ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க. பணத்தை எடுத்துகிட்டு பாஸ் பண்ணுங்க சார் ப்ளீஸ். எக்ஸாம் பேப்பரில் லஞ்சத்தை பின் பண்ணி அனுப்பியிருக்கான். இதுங்கெல்லாம் எங்கே ஒருபட போதுங்க. வீட்டுக்கு ஒன்று இப்படி தான் இருக்கு. ஹலோ, ஆ எம்சி, நான் தான் கனகு பேசுகிறேன். யாரு? நான் தான் டிகே, கனகு வாத்தியார் பேசுகிறேன். என்னது டிகே பேசுறியா? பேசு பேசு. என்னையா பதிலே பேச மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லை, சொல்லு. அவசரமாக எனக்கு ஒரு 5,000 ரூபாய் பணம் வேணும். உனக்கா? ஆமாம் ஐயா, கடனே வாங்கக்கூடாதுன்னு இருந்தேன். என்ன பண்ணுறது, கேட்குற மாதிரி ஆகி போச்சு. சரி சரி, நேரில் வாத்தரேன். யோ, நான் தஞ்சாவூரில் இருக்கேன்யா. தஞ்சாவூரில் இருக்கியா? தரேன். யோ, என்னையா நடக்குது? என்னாச்சு? நீ எழுத்த மாதிரி உட்காந்துருக்க, ஒன்ன மாதிரி ஒருத்த பேசி 5,000 ரூபாய் கடை கேட்கணும். 5,000 இருக்காது, 5,100. ஆமாம், 5,100 தான். எப்படி கரெக்டாக சொல்கிற? கேட்டான் வருவான்ல, அப்போ புரியும் உனக்கு. வணக்கம் எம்சி. அடப்பாவி, இதோ இருக்காரு. வணக்கம் சார். தம்பி நீயா? எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை சார். வெளில போகும்போது எக்ஸ்ட்ரா பணம் எடுத்துருப்பாங்கண்ணா. இப்போ தஞ்சாவூரில் போய் நின்றுக்கிட்டு என்ன பணம் வேண்டாம் சொல்கிறார். எனக்கு வேற ஏகப்பட்ட வேலை இருக்கு. உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நேர பண்ணாருங்களா? என்ன சார், எதுவும் ப்ராப்ளமா? ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. எப்படா பேசுவார்? ராடுப்பாயில பாவி, தஞ்சாவூர் போலயா? ஊர் பூரா என் குரலில் பேசிட்டு இருக்கேன், அப்புறம் நான் எந்த குரலடா பேசுறது? எங்கேயிருந்து கத்துக்கிட்டது ஃப்ராடு வேலையை? சரி விடுப்பா, நம்ம வம்சத்துல இல்லையாடா. உருப்பிட வேடா, நீ வேலைக்கு போடா. இப்படி ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்கிற உருப்பிடாது பாயில. என்னைக்கா ஒரு நாள் நான் என்ன பண்றேன் பாரு. உங்க அப்பா இது நாள் வரைக்கும் ஒரு டீ கூட கடனுக்கு குடிச்சது இல்லை தெரியுமா? அதனால தான் அவர் அப்படியே இருக்காரு. தீபாவளி போனஸ் பொங்கல் போனஸ் இது ரெண்டை தவிர அவருக்கு வேற என்ன தெரியும்? நான் கடன் வாங்குறேன் கடன் வாங்குறேன்னு சொல்றாருல, உலகத்தில் எந்த பிஸ்னஸ் மேன் சார் கடன் வாங்காமல் இருக்கேன்? அப்படி இருக்க ஒரு ஆளை காட்டுங்க, நான் கடன் வாங்குறத விட்டுறேன். கஜினி முகமது 17 முறை படையெடுத்தார்னு கிளாஸ் எடுக்கிறீங்கல்ல, இதில் நான் கற்றுக்கிட்டது என்ன தெரியுமா? தோக்குறவனால தான் சார் ஜெயிக்க முடியும், பிஸ்னஸும் அப்படி தான். அது சரி, எல்லாத்தையும் கடன் வாங்கிட்ட, ஊரே உன்னை துரத்துது, அதை எப்படி புதுசு புதுசாக ஏமாறுறாங்க? என்கிட்ட கொஞ்சம் சொல்ல. அதுவா சார்? ரொம்ப நன்றி சார், ஹேண்ட் பாக்கெட்ல இருக்கிறதே எடுங்க சார். இப்படிதான் சார் வாங்குறேன். ஒரு வழியா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன்.